பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் கண்ணை கட்டிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டிய மேஜிக் கலைஞர் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். கோவையில் காந்திபுரம் பகுதியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரபல மேஜிக் கலைஞர் தயா கண்களை கட்டிக்கொண்டு தலையில் முகமூடி அணிந்தபடி மருத்துவமனையின் இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கினார். போக்குவரத்து நெரிசல் நிறைந்த காந்திபுரம் பகுதியிலிருந்து கிராஸ்கட் சாலை வடகோவை வழியாக ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கம் வரை வாகனத்தை அவர் ஓட்டி சென்றார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது மிக அவசியம் என்றும், பெற்றோர்கள் 18 வயது நிரம்பாதவர்களுக்கு வாகனங்களை வாங்கி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அதேபோல 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வாகனங்களை இயக்கினால் அவர்களது பெற்றோர்கள் மீது போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்.